ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ட்ரிக்ட்லி பீட்டா. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ வந்து குளோரலா கல்ச்சர் தான் போட போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, குளோரலா கல்ச்சர் ஜஸ்ட் ஒரு ஆல்கே வாட்டர் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்று தேவைப்படும், ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தோணும். ஸோ நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போட வேண்டிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் கூட வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னா நம்ம பீட்டர்ஸ்லாம் ஃபீட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போலாம் இருக்கும். ஸோ குளோரலாவில் வந்து ஃபோட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட், அதாவது குளோரா பேஸ்ட் சொல்லக்கூடிய இடங்கள் வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் பி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சன்லைட் ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் அப்புறம் இந்த மூணு இருந்தாவே ஒரு 5 to 6 days வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ அது சன்லைட் வந்து தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் படுற மாதிரி ஒரு இடத்துல வேணும் வைக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு எழுதாக இருக்குது, எங்கே சன்லைட் படும் பார்த்து நீங்கள் வச்சா போதும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மொய்னா அண்ட் டேப்னியா ஃபீட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. மொய்னா அண்ட் டேப்னியா முக்கியமாக எது சாப்பிடணும்னா, ஈஸ்ட் சாப்பிடும், பாக்டீரியா அப்புறம் ஃபங்கல் செல்ஸ் சாப்பிடும், ஃபைட்டோபிளாங்டன் சாப்பிடும். ஸோ இந்த குளோரலாவில் வந்து பாக்டீரியா இருக்குது, அப்புறம் ஃபைட்டோபிளாங்டன் இருக்குது. ஈஸ்ட்டை வச்சு மொய்னா கல்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் அது இதில் இல்லை. ஸோ அதை வந்து தனியாக நான் வீடியோ போடுறேன், வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து என்னென்னா, பாக்டீரியாவும் ஃபைட்டோபிளாங்டன் இருக்குது. ஸோ மொய்னா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இதில் அது மெயினான திங் அவ்வளோதான். ஸோ அவங்க நான் எப்படி அதை கல்ச்சர் பண்ணுறேன் காட்டுறேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து சாக்லேட் பாட்டில், அதாவது டிரான்ஸ்பேரண்ட்டான ஒரு சாக்லேட் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் க்ரீன் வாட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க. க்ரீன் வாட்டர்னால் ஜஸ்ட் ஃபிஷ் இருந்த வாட்டர் தான். இப்போ என்பிகே ஃபெர்டிலைசர் போடுறேன், அதில் வந்து யூரியா மிக்ஸ் ஆகிருக்கும். நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க, யூரியா வந்து ஒரு ஒயிட் கலர் பால் மாதிரி, சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ண தான் போகிறோம், தனியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, சேர்ந்து கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா டைரக்ட் சன்லைட் நல்லா தேவைப்படும். ஸோ ஒரு 5 to 6 hours வந்து டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வைங்க. இங்கே சுற்றியும் மழையாக இருக்குது. ஸோ வருமானம் தெரில, நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், day 2 day 3 வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நமக்கு அரித்தவுடு தேவை. அரித்தவுடுனா அரிசி தவுடு, அதை வந்து இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்து அதை வந்து அதை போட்டுட்டு, நமக்கு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் தேவை, அதோட அந்த வேஸ்ட்டு தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டுட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு புழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ளவுடியாக மாறும், பாருங்கள். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் எக்ஸ்ட்ராக்ட் வரும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒரு அளவுக்கு தான் போகணும், ரொம்ப போச்சுன்னா கிராஷ் ஆகிடும், ரொம்ப ஒரு கம்மியாக விடக்கூடாது. ஒரு அளவுக்கு இது கொஞ்சம் உனக்கு ஓவரான மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணேன், அது காட்டில்
செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த ஒரு பிளேஸில் அப்படியே செட்டிலாக வச்சுருங்க. ஸோ இது நமக்கு நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டே டூ. நான் வந்து மேலே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஸோ செட் பண்ணி விட்டுட்டு எடுத்துருக்கேன். இங்கே நல்லா மழை, ஸோ வெயில் இல்லை, என்ன போகுதுன்னு தெரில. ஸோ நேற்று இருந்தது கூட கொஞ்சம் க்ரீன் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரில, ஃபார்ம் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒன்றும் தெரில. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொசு வேறு வந்து முட்டை போடுது, ஸோ அதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னாதுன்னு பார்ப்போம், தேர்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ட் டே. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இனி ஒரு த்ரீ மூணு டேஸ் வச்சுட்டு பார்ப்போம். இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிக்குது, நேற்றுக்கெல்லாம் வெயில் இல்லை, இன்றைக்கி தான் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக ட்ரை பண்ணலாம், ஈஸி தான் இது. ஸோ லெட் சி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸில் ஜஸ்ட் ஒரு ஃபிஷ் இருந்த வாட்டர், அதாவது வெயில் பட்டா பச்சை பச்சை கலரில் மாறும். ஸோ அந்த தண்ணியை ஓரளவுக்கு எடுத்துட்டு அதில் நான் சொன்ன மாதிரி ஹரித்தோடு யூரியா ஃபெர்டிலைசர், ஸோ என்பிகே ஃபெர்டிலைசர், ஸோ சன்லைட், இது நாலு மட்டும் போதும், நல்லாவே வளரும். ஃபுல்லாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது என்ன ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போட வேண்டியது என்னன்னா, இன்ஃபோசிடிய கல்ச்சர் தான். இன்ஃபோசிடிய கல்ச்சர் வந்து டூ டைப்ஸாக நான் வந்து கல்ச்சர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஈஸியாக மில்க் வச்சு கல்ச்சர் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடாக பேக்டீரியாலாம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கல்ச்சர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் பெல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போட வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொரோனா கல்ச்சர் அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, நான் நினைக்க மாட்டேன். ஸோ ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது என்ன சொல்கிறேன், கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.